தளபதி விஜய் வச்சு ஏஆர் ஆர் முருகதாஸ் இயக்குனர் துப்பாக்கி படம் ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆச்சு முக்கியமாக நூறு கோடிக்கு மேலே வசூல் தாண்டி போச்சு அதை தொடர்ந்து கத்தி படமும் ரிலீஸ் ஆச்சு கத்தியும் அவர் நினைச்ச மாதிரியே ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து சர்க்கார் படம் வந்து எடுத்தாரு மூணாவது முறையாக தளபதி அவர்களை வச்சு ஸோ அந்த படம் வந்து நினைச்ச அளவுக்கு போகல விநியோஸ்தர்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு தகவல் வந்துச்சு ஸோ இந்த நிலையில வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வச்சு அடுத்த படமும் இயக்குனாரு ஸோ தர்பார் படம் வந்து வந்துச்சு ஸோ தர்பார் படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் இருந்தாலும் படம் நினைச்ச அளவுக்கு வந்து கலெக்ஷன் எடுக்கலன்ற மாதிரியான புகார் புகார்கள் அதிகமாகவே இருந்துச்சு முக்கியமாக விநியோகஸ்தர்கள் நஷ்டஈடு கொடுக்குமாறு முருகதாஸ் அவர்களுக்கு வந்து வேண்டுகோளும் விடுத்திருந்தாங்க அது சம்பந்தமாக ஒரு பெரிய பிரச்சனையே நடந்துச்சு போலீஸ் அளவுக்கு வந்து இந்த பிரச்சனை போகப்பட்டது எல்லாத்துக்குமே தெரியும் இந்த நிலையில் தளபதி அறுபத்தஞ்சு யார் இயக்க போகிறா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்துச்சு ஸோ ரீசெண்டாக வந்து ஏஆர் முருகதாஸ் அவர்கள் தான் மீண்டும் விஜய் வச்சு படம் எடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய செய்தி வந்து உலா வந்துகிட்டு இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விநியோகஸ்தர்களை பார்த்து முருகதாஸ் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்த அவர்கிட்ட சமாதானம் ஆனதுக்கு முருகதாஸ் அவர்கள் அடுத்து தன்னுடைய படம் யாருடன் அப்படின்றத வந்து அஃபிஷியலாக ஆஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு ஸோ அடுத்த படம் வந்து கண்டிப்பாக தளபதியை வச்சு தான் சொல்லிட்டு ஒரு சாரர் சொல்லிட்டு வந்தாலும் மற்றொரு சாரர் வந்து தளபதியை வச்சு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க எது எப்படியோ விநியோகஸ்தவர்கிட்ட காம்ப்ரமைஸ் ஆனதுக்கப்புறம் தான் முருகதாஸ் யாரை வச்சு படம் பண்ண போகிறாருன்ற அஃபிஷியல் நியூஸ் வந்து வெளியாகும் ஸோ இது குறித்து நீங்கள் நினைக்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம் மேலும் சினிமா பற்றின தகவல்களுக்கு தமிழ் படத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்